Hi friends, welcome to my channel. In this video, we will talk about an interesting topic. Come on, let's go to the video. That is, in this video, we will talk about the topic. We will talk about the top job in Indian aviation. That is, top job. That is, we will talk about the top job in the aviation. How much top job is there? How much salary is there? How much work is there? இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இப்போ ஏவியேஷன், அதாவது இந்தியன் ஏவியேஷனில் இருக்கிற டாப் 6 ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும் தெரியும், அதாவது ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா பைலட் தான் இருக்காங்க. இந்த பைலட் நம்மளை பொறுத்தளவு நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்னா, பைலட்னால் எப்படி, அதாவது இந்த ஏர்க்ராஃப்டை ஓட்டுறவங்க அவங்க அது மட்டும்தான் அவங்களோட வேலை, அவங்க தான் பைலட் அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது நார்மலாக ஓட்டுறது மட்டும் அவங்களோட வேலை கிடையாது. இப்போது ஒரு பைலட்னால் அவருக்கு என்னென்ன வேலை இருக்குன்னா, ஓட்டுறது மட்டும் அந்த ஏர்க்ராஃப்டை ஓட்டுறது மட்டும் அவரோட வேலை கிடையாது. இப்போது ஒரு ஃப்ளைட் இருக்குது, அந்த ஃப்ளைட்டோட பறக்கணுன்னா அதோடய வெதர் கண்டிஷன், அதோட ஃபியூல் கால்குலேஷன், அப்புறம் அந்த இன்ஸ்பெக்ஷன் ஆப்ரேஷன் சிஸ்டம் இது, அதுக்கப்புறம் இந்த நேவிகேஷன் எக்யூப்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் சரிபார்க்குற ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சரிபார்க்குற வேலையும் அவங்களோட தான். இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பைலட்டு ஆக முடியும். சரிங்களா, இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஏர்க்ராஃப்ட், அதாவது பெரிய சைஸ் ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்கன்னா அதில் வந்து மேக்ஸிமம் ரெண்டு பைலட் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து பைலட்னு சொல்லுவாங்க, மெயின் பைலட்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து கோ பைலட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போது அவங்களோட சேலரி என்னென்னு பார்த்துடலாம். இப்போது இந்த பைலட்டுக்கு இந்தியாவில் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, அதாவது இந்தியாவில் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 6 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. இது வந்து இந்தியாவில் மட்டும், அதாவது இது வந்து ஏர்லைன்ஸை பொறுத்து இல்லை கண்ட்ரியை பொறுத்து வேரி ஆகும். சரிங்களா, சரி இப்போது ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா, அவங்களோட வேலை என்ன, அவங்களோட சேலரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ரெண்டாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லப்படுற அவங்க தான் இருக்காங்க. சரிங்களா, அதாவது ஏஎம்இ தான் இருக்காங்க. இவங்களோட ஒர்க் என்ன நமக்கு நல்லா தெரியும், என்னென்னா இப்போ ஒரு ஏர்க்ராஃப்ட் பறக்கணும்னா அது வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியர் வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சைன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஏர்க்ராஃப்டை வந்து பறக்கிறதுக்கு அது வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் அவங்களோட வேலை, அதாவது ஏர்க்ராஃப்டை மெயின்டெனன்ஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி சைன் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. சரிங்களா, இல்லை இதை வந்து இன்னொரு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, ஃபிட் டு ஃப்ளை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து அதை வந்து இவங்க தான் ஃபிட் டு ஃப்ளையாக மாற்றுறாங்க. சரிங்களா, அதுதான் அவங்களோட வேலை. இதை வந்து அவங்க எப்படி அந்த வந்து இந்த ஏஎம்இ லைசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற டிஜிசிஏவில் அப்ரூவல் பண்ணப்பட்ட ஏஎம்இ லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இதை வந்து பண்ண முடியும். சரிங்களா, அது வந்து ஏஎம்இ இன்ஜினியருங்கிற சைன் பண்ண முடியும். சரிங்களா, அவங்களோட சேலரி இந்தியாவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 45,000 2.5 லாக்ஸ் வரைக்கும் சொல்கிறாங்க அவங்க சேலரி. சரிங்களா, இது முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான், அது வந்து ஏர்லைன்ஸை பொறுத்து கண்ட்ரியை பொறுத்து இதுவும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேங்களா, சரிங்க. இப்போது அடுத்த இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இந்த மூணாவது இடத்துல இருக்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் டிஸ்பேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது வந்து அதாவது ஏவியேஷனில் இருக்க இது ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் அப்படி இவங்க பண்ணுறாங்க, மேஜர் ரோல் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுலனா இந்த ஃப்ளைட் பிளானிங் ஆப்ரேஷனில் இவங்க தான் மேஜர் ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது வந்து ஒன் ஆஃப் த க்ரூஷியல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான இது வந்து ஜாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அதாவது அந்த ரூட் ஆஃப் த ஏர்க்ராஃப்டை டிசைட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இவங்களோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60,000 to 1 lakh வரைக்கும் இவங்க வந்து சேலரி கொடுக்குறாங்க. சரிங்களா, இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதாவது ஏர்லைன்ஸை பொறுத்து கண்ட்ரியை பொறுத்து இவங்களோட சேலரியும் வேரி ஆகும். சரிங்களா, இப்போது நாலாவது இடத்துல யார் இருக்கான்னு பார்க்கலாம். நாலாவது இடத்துல யார், அதாவது எந்த போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ATCன்னு சொல்லப்படுற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இவங்க தான் இருக்காங்க. நம்ம இப்போ பொதுவாகவே இப்போ நம்ம வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகும்போது அங்கே ATDC டவர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா, அது உள்ளே இருந்துக்கிட்டு இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து இப்போது இந்த ரன்வே ஃப்ரீயாக இருக்குது, இதில் நீங்கள் வந்து லேண்ட் ஆகலாம், இப்போ இந்த ரன்வே வந்து பிஸியாக இருக்குது, இதில் நீங்கள் இப்போ லேண்ட் ஆக முடியாது, இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் இப்போ இவங்க தான் பைலட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. அந்த தகவல்களை வச்சு தான் அவங்க வந்து இப்போ லேண்டிங்கோ இல்லை டேக் ஆஃபோ பண்ணுறாங்க. சரிங்களா, இதுதான் இவங்களோட மேஜர் ஜாப். ஓகேங்களா,
சரிங்க, இப்போ இவங்களோட ஜாப் அதாவது இந்த ஜாபுக்கு எவ்வளோ சேல்ரி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் 50,000லேருந்து 1 லேக் வரைக்கும் சேல்ரி கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து இப்போது 5வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபின் க்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இவங்க தான் 5வது இடத்துல இருக்காங்க. சரிங்களா? இவங்களோட மேஜர் ஜாப் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேபின் க்ரூனா என்னன்னு தெரியும். சரிங்களா? யார் கேபின் க்ரூ அப்படின்னு சொல்லுவோன்னா, இப்போது ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹேர் ஹோஸ்டஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் தான் கேபின் க்ரூ. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஜாபை வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் ஒரு எப்படி சொல்கிறதுனா, இது வந்து இந்த ஜாபில் நீங்கள் இருந்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா? ஃப்ரீ ட்ராவல் உங்களுக்கு. சரிங்களா? உலகத்துக்கு அந்த ஏர்க்ராஃப்ட் எங்கெங்கெல்லாம் போதோ அங்கங்கெல்லாம் நீங்களும் போக முடியும். சரிங்களா? இது வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? முக்கியமாக நிறைய இளம் பெண்கள் வந்து இதை வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்க, இதோட சேல்ரி எவ்வளோ, இந்த போஸ்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு சேல்ரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000லேருந்து 80,000 வரைக்கும் இவங்க வந்து மந்த்லி சேல்ரி வாங்குறாங்க. சரிங்களா? இந்தியாவில் அதே மாதிரி தான், வேறு வேறு ஏர்லைன்ஸோ இல்லை வந்து கண்ட்ரியை பொறுத்து இவங்க சேல்ரியும் வேரி ஆகும், இன்னும் அதிகமாக கூட ஆகலாம். சரிங்களா? சரி, இப்போது 6வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 6வது இடத்துல இருக்கிறது என்னென்னா கிரவுண்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ கிரவுண்ட் ஸ்டாஃப்னா கிரவுண்டில் அந்த கிரவுண்டில் இருக்கிற ஸ்டாஃப். ஓகேங்களா? இந்த கிரவுண்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிற இவங்க ஒருத்தவங்க தான், இவங்க வந்து பல டிபார்ட்மெண்ட் அதில் இருக்குது, பல வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏர்க்ராஃப்டை ஹேண்ட்லிங் பண்ணுறது, பேசஞ்சரை வந்து அதாவது ஹேண்ட்லிங் பண்ணி அங்கே வந்து ஏர்க்ராஃப்டில் ஏற்றுறது, அப்புறம் லக்கேஜை வந்து லக்கேஜஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை ஹேண்ட்லிங் பண்ணுறது, அப்புறம் செக்யூரிட்டி இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே கிரவுண்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிற அந்த இதில் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு எவ்வளோ சேலரி இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000லேருந்து 50,000 வரைக்கும் இவங்களுக்கு வந்து இந்தியாவில் சேலரி கொடுக்குறாங்க. சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா. இப்போது இதுதான் நம்ம இந்தியாவில் ஏவியேஷனில் இருக்க டாப் ஜாப். சரிங்களா? இந்த எல்லா ஜாப்லையுமே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு. சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களோட கெரியர் வந்து ஒரு பெஸ்ட் கெரியராக இருக்கணும், நீங்கள் வந்து சீக்கிரம் செட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை நல்லா வந்து பார்க்குறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.